எல்லாருக்கும் நமஸ்காரம். நேத்திக்கு நடந்த யாகத்தில் வந்து எங்கள் குருநாதர் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதை சொன்னார். ரொம்ப அருமையாக இருந்தது. குருநாதர் வந்து இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இந்த கதை வந்து முழுக்க முழுக்க பொய்யான கதை. நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்பொழுது படித்த கதை, பட் இது பொய்யான கதை. அப்படி பொய்யாகன கதையாக இருந்தாலும் அதுலேருந்து ஒரு ரொம்ப ஆழ்ந்த ஞானத்தை வந்து நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்னார். ஸோ கதை வந்து பொய்யான கதை, கதையை நம்ப வேண்டாம்னு சொன்னார். ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து வேதங்களில் வந்து பேய், பிசாசு, பூதம் இதெல்லாம் கிடையாது. ஸோ கதை வந்து பொய்யான கதை. ஸோ குருநாதர் சொன்னார், அதாவது ஒருத்தர் வந்து ஒரு நபர் இருக்கார் ஒரு ஊரில், அவர் வந்து பூதத்தை வந்து சிந்தம், அதாவது பூதம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடறாரு. அவர் வந்து பூதத்தை பார்த்துடுறாரு, பூதத்தை வந்து உருவாக்கிடுறாரு. ஸோ பூதத்தை உருவாக்கின உடனே அந்த இந்த பட்டணத்தில் பூதம் மாதிரி பழைய காலத்து படம் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த விளக்குலேருந்து பூதம் வருது, இல்லாட்டி அல்லாவுதீன் அற்புத விளக்குலேருந்து பூதம் வர்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பூதம் வந்துருச்சு, பூதம் வந்து நின்றுச்சு. வந்து நின்று உடனே அவர்கிட்ட சொல்கிறது அந்த பூதம், நான் வந்து உங்களுக்கு அடிமை, நீங்கள் என்ன காரியம் சொன்னாலும் நான் செய்வேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்னை வந்து ஒரு செகண்டு கூட நீங்கள் அமைதியாக வைக்க முடியாது. எனக்கு வந்து இப்போ ஒரு காரியம் சொல்கிறீங்கன்னா அந்த காரியத்தை நான் செய்து முடித்து வந்தவுடன் அடுத்த காரியம் ரெடியாக இருக்கணும். அப்படி நீங்கள் வந்து எனக்கு அடுத்த காரியம் சொல்ல முடியலன்னா உங்களை நான் கொண்டுடுவேன், இது வந்து என்னோடய கண்டிஷன், மற்றபடி உங்களுக்கு நான் அடிமை அப்படின்னு அந்த பூதம் சொல்லும். சரின்னு இவரும் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பூதத்தை உருவாக்கிட்டோம்னு சொல்லிட்டு வேலைகள் சொல்லுவார், இந்த வேலை பண்ணு, காய்கறி வாங்கிட்டு வா, மார்க்கெட் போயிட்டு வா, இது பண்ணு அது பண்ணு, நிறைய அப்புறம் நிறைய வேலை சொல்லுவார். ஒரு செகண்ட்குள்ளே டக்கு 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 டக்குன்னு அந்த பூதம் எல்லா வேலையும் செய்யும். அப்புறம் என்ன சொல்லுவார், காட்டுக்கு போ, அந்த காட்டு வந்து அந்த காடு இங்கேருந்து ரொம்ப தூரம், அந்த காட்டுக்கு போயிட்டு இவ்வளோ கிலோ வந்து அங்கேருந்து வந்து மரம் எடுத்துகிட்டு வா, மரம் வெட்டி மரத்தை எடுத்துகிட்டு வா, இங்கே இதுக்கு வீட்டில் வர இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவார். அந்த காரியமும் வந்து பட்டுன்னு பண்ணிடும் பூதம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன காரியம் சொன்னாலும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே கவலை, என்னால் அடுத்த வேலை சொல்ல முடியலையேன்னு ஒரு கவலை. திடீர்னு அவருக்கு என்ன சொல்கிறாரு, அந்த பூதர்கிட்ட ஒரு வேலை சொல்லிட்டு வந்து நான் குருநாதரை பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு அவரோட குருநாதர்கிட்ட போகிறாரு. குருநாதர்கிட்ட போயிட்டு இதுதான் பிரச்சனை குருநாதரே, என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. குருநாதர் சொல்கிறாரு, நீ ஒன்று பண்ணு, அந்த பூதர்கிட்ட சொல்லு, ஒரு பேம்பு ஸ்டிக்கு, பேம்பு மரம் இருக்குது பாருங்களா, அந்த மரத்தை வந்து மரத்தோட ஸ்டிக்கு வந்து மண்ணில் வந்து நட்டு வைன்னு சொல்லு, அதை நட்டுடும், ஒரு செகண்டில் அது பண்ணிடும். அப்போ வந்து நீ என்ன பண்ணுற, உனக்கு வந்து வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, வேறு வேலை இல்லை அப்படிங்கிற பொழுது அந்த மரத்தில் ஏற சொல்லு, இறங்க சொல்லு, ஏற சொல்லு, இறங்க சொல்லு, இந்த மாதிரி அதை சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்கிறார் குருநாதர். ஸோ இவரும் அதே மாதிரி பண்ணுறாரு. ஸோ எல்லா வேலையும் பண்ண சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணும்பொழுது பண்ணி முடிச்சுட்டு வேறு வேலை சொல்கிறதுக்கு இல்லாத பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த மரத்து மேலே ஏறி இறங்கு, ஏறி இறங்குன்னு சொல்கிறாரு, ஒரு 1000 தடவை ஏறி இறங்கு அப்படின்னு சொல்கிறாரு, வேலை கொடுக்குறாரு. அந்த மாதிரி சொல்லிகிட்டே கொஞ்ச நாள் தினசரி இதே மாதிரி வேலை சொல்லி 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 பூதம் டயர்டாயிடும். பூதம் ரொம்ப டயர்டாயிட்டு காலில் வந்து விழுந்துடும், என்ன மன்னிச்சிடுங்க, நான் வந்து தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன், நீங்கள் வந்து என்கிட்ட வேலை சொல்லலைனாலும் நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன், என்னை தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலை சொல்லி கொள்ளாதீங்க அப்படிங்கிற மாதிரி பூதம் சொல்லும். ஸோ இதுதான் வந்து அந்த கதை. இது வந்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு வேத ரகசியம் உள்ள ஒரு கதை. என் குருநாதர் வந்து சொல்லும்பொழுது சொன்னார், அதாவது வந்து இறைவன் வேதங்களில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உன்னுடைய உடலில் வந்து அந்த எப்படி அந்த மரத்தை வந்து ஸ்தாபனை பண்ணியிருக்கோ, அந்த மரத்தில் வந்து ஏறி ஏறி இறங்குற மாதிரி உன்னுடைய உடலில் வந்து நான் உன்னுடைய ப்ரீதிங் சிஸ்டத்தை ஸ்தாபனை பண்ணியிருக்கேன். அந்த ப்ரீதிங் சிஸ்டத்தில் வந்து மூச்சு மேலே போயிட்டு கீழே போயிட்டு வருது. ஸோ அந்த பூதம் யாருன்னா, அந்த பூதம் வந்து உன்னுடைய மனம். குருநாதர் சொல்கிறார், அந்த பூதம் வந்து உன்னுடைய மனம். ஸோ உன்னுடைய மனம் வந்து எப்பொழுதுமே வேலை தேடி தேடி விஷய விகாரு காமம் குரோதத்தில் அலைஞ்சிட்டே இருக்கும், உன்னை ஒரு செகண்ட் கூட நிம்மதியாக விடாது. ஏன்னா அதுக்கு வந்து 24 மணி நேரம் அலைய வேண்டிய அதோடய குணம் வந்து அலையிற குணம். இப்போ வந்து சும்மா உட்காந்துருக்கோம் வச்சுக்கோங்களேன், சும்மா உட்காரும்பொழுது ஏதாவது ஒரு நினப்பு வந்துடும், ஐயோ அவன் ஏமாத்திட்டானே, இல்லாட்டி அவங்க என்னை பற்றி அப்படி சொன்னாங்களே, இல்லாட்டி நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி யோசனை வரும் சும்மா இருக்கும்பொழுது. ஸோ அதே மாதிரி பூதம் எப்படி பண்ணித்தோ அதே மாதிரி பூதம் நம்மளுடைய மனம் வந்து நம்மளை அலைய வைக்கும், நம்மளை வந்து துன்புறுத்தும். ஸோ குருநாதர் என்ன சொன்னார்னா, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, எப்படி அந்த பூதத்தை வந்து அந்த ஆள் வந்து மரம் மேலே ஏறி இறங்குன்னு சொல்லி வேலை கொடுக்குறானோ, அந்த மாதிரி உன்னிடம் வேறு வேலை இல்லை என்றால் உன்னுடைய மனசை வந்து அலையவிடாத, உன்னுடைய ஒரு இடத்துல உட்காந்து உன்னுடைய மூச்சு மூலம் உன்னுடைய மனசை வந்து மூச்சில் போட்டுரு, அதாவது உன்னுடைய மனதை மூச்சில் செலுத்து, நாமஜபம் செய்,
இறைவனுடைய நாம ஜபம் செய், இல்லாட்டி காயத்ரி மந்திர ஜபம் செய், இல்லாட்டி விஸ்வாணி தேவ அதாவது வேற வேத மந்திரங்களுடைய ஜபம் செய். ஸோ ஜபம் செஞ்சுட்டே இரு, ஜபம் செஞ்சுட்டே இரு. எப்பெல்லாம் உனக்கு டைம் ஃப்ரீ இருக்கோ அப்போ உடனே உட்கார்ந்து நாம ஜபம் செய். எப்பெல்லாம் உனக்கு டைம் ஃப்ரீயா இருக்கோ அப்போ உடனே உட்கார்ந்து காயத்ரி மந்திர ஜபம் செய். இந்த மாதிரி பண்ணிண்டே இருந்தோம்னா, கண்டினியூஸா பண்ணிண்டே இருந்தோம்னா, ஒரு காலத்துல என்ன ஆகும்னா, அந்த பூதம் வந்து காலில் விழுந்த மாதிரி நம்மளுடைய மனம் வந்து நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடும். நம்மளுடைய மனம் வந்து நம்மளுடைய சித்த விருத்தி நிரோதகன்னு சொல்ற மாதிரி, நம்மளுடைய மன அலைகளின் விருத்தி, அதாவது நம்மளுடைய மன அலைகள் வெளியில போகாம உள்ளுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிடும். அது அந்த பூதம் காலில் விழுந்த மாதிரி நம்மளுடைய மனம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். எப்ப நம்ம வந்து மனதோட கண்ட்ரோல்ல இருக்கோமோ அப்ப நம்ம அசுரன். எப்ப மனம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல வந்துருதோ அப்ப நம்ம தேவர்கள், நம்ம வந்து ரிஷிகள், முனிகள், தபஸ்விகளா மாறிடும். ஸோ நம்மளுடைய மனசு முழுக்க முழுக்க நம்மளுடைய கண்ட்ரோல்ல வந்துடும். எப்பெல்லாம் வந்து ஃப்ரீ டைம் இருக்கோ, குருநாதர் சொன்ன விஷயம் இதுதான் நேத்துக்கு, எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைம்ல தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வேதத்துல இறைவன் சொல்றாரு, உனக்கிட்ட டைம் இருந்தா நீ வேஸ்ட் பண்ணலாம், ஆனா உங்ககிட்ட டைமே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப 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 குறைஞ்ச வாழ்க்கை, ரொம்ப குறைஞ்ச நேரம் தான் உங்களுக்கு உனக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாத, ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாத. இப்ப இங்க ஒரு வேலை செய்யறேன்னா அந்த வேலையை முடிச்சு இப்ப ஆபீஸ் போயிட்டு வர, ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சும்மா உட்கார்ந்து டிவி பார்க்கறது, வேற விஷயம் பார்க்கறதுல டைம் வேஸ்ட் பண்ணாத. திருப்பி உடனே உட்கார்ந்து அக்னிஹோத்திரம் பண்ணு, அக்னிஹோத்திரம் முடிஞ்ச உடனே சுவாத்தியாயம் பண்ணு, அது முடிஞ்ச உடனே வேற எதுவும் இல்லைன்னா உட்கார்ந்து நாம ஜபம் பண்ணு. நாம ஜபம் பண்ணும்போது உன்னுடைய பிரீத்திங் சிஸ்டத்துல ஃபோக்கஸ் பண்ணு, உன்னுடைய மனசை வந்து பிரீத்திங் சிஸ்டத்துல ஃபோக்கஸ் பண்ணேன்னா உன்னுடைய மனசு வந்து டயர்ட் ஆயிடும். உன்னுடைய மனசு ரொம்ப வருஷத்துல டயர்டாயி அது அதோட நிலை, அதோடைய நேச்சுரல் குவாலிட்டி என்ன, அலையிறது, அந்த அலையிற குவாலிட்டி போயிட்டு அது உன்னுடைய கண்ட்ரோலில் வந்துடும். அப்போ நீ அந்த உன்னுடைய கண்ட்ரோலில் வரும்பொழுது நீ என்ன என்ன ஆகும்னா, நீ வந்து இந்த உடல் அல்ல, நீ வந்து ஜீவாத்மாங்கிற விஷயத்தை உணர்ந்து விடுவாய். விருத்தி சாரூபியம் இத்திரத்திரன்னு ஒரு சூத்திரம் வரும் யோக சூத்திரத்தில். அதாவது எந்த மனிதனுக்கு சமாதி இல்லையோ அந்த மனிதன் இந்த உலகத்தை மனதின் அலைகள் மூலமாகவே பார்க்கிறான். எப்படி மனசு நம்மளுடைய மனம் போன போக்குலேயே நம்ம உலகத்தை பார்க்குறோம. உலகத்தை நம்ம பார்க்கும்போது இப்போ குருநாதர் சொல்லார், ஒரு யோகி உலகத்தை எப்படி பார்ப்பார்னா, இந்த உலகம் அழிவுள்ள பொருள், அழிஞ்சிரும், சீக்கிரமாக அழிஞ்சிரும் உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் வந்து நிலையான பொருள் கிடையாது, இந்த உலகமே நிலையானது கிடையாதுன்னு ஒரு யோகி பார்ப்பார். ஏன்னா அந்த யோகி வந்து தன்னுள் வந்து நான் நிலையானவன், நான் ஜீவாத்மா, என்னுள் பரமாத்மா இருக்கிறான், அவன் நிலையானவன், ஆனால் இந்த உடல் நிலையானது அல்ல, இந்த உடல் இந்த உலகத்திலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த யோகி உணர்ந்துட்டாரு. ஆனால் சமாதி அற்ற நிலையில் நீங்கள் சாதாரணமான மனுஷங்க, உங்களுடைய ஒரி என்ன, பேங்க் பேலன்ஸு, அடுத்த வேலைக்கு என்ன சாப்பிட்றது, இல்லாட்டி நம்ம எப்படி ஹாலிடே பிளான் பண்ணுறது, இல்லாட்டி வந்து கடன் எப்படி அடைக்கிறது, இந்த மாதிரி பௌதீகத்திலே உன்னுடைய சிந்தனை இருக்குது. ஏன்னா உன்னுடைய மனம் வந்து பௌதீகம். ஸோ அந்த மனம் உங்ககிட்ட கண்ட்ரோல் வந்த பிறகு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, நீ ஜீவாத்மா, உன்னுள் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஸ்டேஜை நீ உணர்ந்துருவ. ஸோ அந்த பூத கதை மூலமாக எங்கள் குருநாதர் ரொம்ப அருமையான ஞானம் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்னைக்கு கூட நான் ஆஃபீஸில் வந்த பிறகு சரி இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்லிட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. குருநாதர் சொன்ன விஷயம், எங்கள் குருநாதருக்கு 84 வயசு ஆகுது, இப்போ கூட எங்கள் குருநாதர் சொல்லுவார், இந்த சமயத்தில் கூட இறைவன் சொல்கிறாரு 75 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓய்வெடு, ஏன்னா இவ்வளோ ஜென்மங்களாக தவம் செஞ்சுட்டு இந்த ஜென்மத்தில் நீ சமாதி அடைஞ்சிட்ட, ஓய்வெடு, இது உயிர் இருக்கிற வரைக்கும் ஓய்விடுன்னு இறைவன் சொல்கிறாரு. பட் நான் வந்து இறைவனுடைய அந்த ஞானம் வேதத்தில் இருக்கிறது வந்து ஒரு செகண்ட் கூட ஓய்வெடுக்காத அப்படிங்கிற ஞானத்தை நான் எடுத்து இன்னைக்கு கூட நான் வந்து 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்கிறேன், யாகங்கள் செய்கிறேன், பிரவச்சனம் செய்கிறேன், தியானத்தில் இருக்கேன், புத்தகங்கள் எழுதுகிறேன், நிறைய ஆர்டிக்கல் எழுதுகிறேன், நியூஸ் பேப்பருக்காக ஆர்டிக்கல் எழுதுகிறேன் ஹிந்தியில். ஸோ இந்த மாதிரி வேலைகள் நான் செய்கிறேன் இந்த வயசில். அப்புறம் நீங்கள் ஏன் செய்யக்கூடாது, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உட்கார்ந்து நாம ஜபம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி குருநாதர் அட்வைஸ் பண்ணார், ரொம்ப நல்லா இருந்தது. அதான் ஷேர் பண்ணலான்னு ஒரு சின்ன வீடியோ. ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.